ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த க்ரீம் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் ஆக்கி, முக்கியமாக இந்த பிக்மெண்டேஷன் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரீம் ரொம்பவே 100% ரிசல்ட் கொடுக்குங்க. வாங்க இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 100 ml போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம 20 g குங்குலியம் சேர்த்துக்கலாம். இந்த குங்குலியம் நம்முடைய நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். நீங்கள் வெள்ளை குங்குலியம் வாங்கினாலும் சரி, இல்லை கருப்பு குங்குலியம் வாங்கினாலும் சரி, ரெண்டுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த குங்குலியம் இந்த எண்ணெயில் நல்லா கரையிற மாதிரி பாருங்கள். இப்போது நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குங்குலியம் ஃபுல்லாக இந்த எண்ணெயில் கரைஞ்சிரும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இதுக்கு இந்த அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஒரு சட்டியில் நம்ம 100 ml தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது எண்ணெய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிச்சுக்கலாம், இந்த எண்ணெயை இந்த தண்ணிக்குள்ளே. ஏன் வடிச்சுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நம்ம க்ரீம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது இந்த டஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுக்காக கண்டிப்பாக வடிகட்டிக்கிறோம். இப்போ இதை வடிகட்டிட்டு இந்த தண்ணியும் இந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணணும். இப்படி பீட் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் க்ரீமாக இந்த மாதிரி மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை நீங்கள் நைட்டு டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ரீமை நல்லா அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு ஜென்டில் மசாஜ் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு 7 நாள் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக தான் இருக்கணும். ஏன் செக்கெண்ணெய் அப்படின்னு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செக்கில் ஆற்ற நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய நியூட்ரிஷன் வந்து நமக்கு ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும். அப்போ நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் ஆகட்டும் அல்லது நம்ம ஒரு க்ரீம் ஆகட்டும், நமக்கு ஃபுல் நியூட்ரிஷன் அதில் கிடைக்கும் பொழுது நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா பெஸ்ட்டாக கிடைக்கும். அப்படின்றதுனால தான் கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. தேங்க்யூ.